திருநெல்வேலியில் தீபாவளி திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. தீபாவளி திருநாளில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், பசுமை தீபாவளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அரப் சகோதரிகள் ரோஸ்லிங் மற்றும் செலின் வலியுறுத்தியுள்ளனர். லோனிப்பள்ளியில் தீபாவளியை முன்னிட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பசுமை தீபாவளியை கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறுவர் நாடகம் மற்றும் நடனம் பாடல் அமைந்திருந்தது. மாணவிகள் தீப ஒளியை நினைவூட்டும் வகையில் கையில் தீபம் ஏந்தி வரிசையாக நின்று பாடல் பாடியது மிகவும் பார்வையாளர்களை கவர்ந்தது, நேர்த்தியாகவும் இருந்தது. பசுமை தீபாவளியை கொண்டாடும் வகையில் மரம் செடி கொடிகளை வளர்க்க முன்வர வேண்டும். காந்தியின் பொன்மொழிகளை அருட் சகோதரி செலின் விளக்கி கூறி நீங்களும் காந்தியை பின்பற்றுங்கள் என்று கூறினார். பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ரோஸ்லின் கூறும்பொழுது, தீபாவளி நாளில் நம்முடைய கெட்ட பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க உறுதி கூறுவோம், மேலும் நம்மாலான உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றும் மற்றவர்களிடம் அன்பு பரிமாற்றம் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதனை முன்னிட்டு குளோனிப்பள்ளி மாணவிகள் தீபாவளி விழாவை சிறப்பாக கொண்டாடினர். Yeah.